வாங்கிய பிறகும் ஒரு ரன் வித்தியாசத்தில் டெஸ்ட் போட்டியில் த்ரில் வெற்றி பெற்று மெகா சாதனை படைத்திருக்கிறது நியூசிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிசிறந்த போட்டிகளில் ஒன்றாக இடம் பிடித்துள்ளது இந்த மேட்ச் இதுதான் இந்த காணொலியின் சாராம்சம் ஆனால் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கில் இருந்துதான் இந்த காணொலியை சற்று விரிவாக தொடங்க வேண்டும் இரண்டாயிரத்து ஒருநாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை கிரிக்கெட் ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது ஆட்டம் டை ஆனதால் சூப்பர் ஓவருக்கு சென்றது சூப்பர் ஓவரும் டையில் முடிவடைய பவுண்டரிகள் கணக்கை அடிப்படையாக கொண்டு இங்கிலாந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ஒருநாள் உலகக்கோப்பை வரலாற்றிலேயே முதல் முறையாக இப்படித்தான் இங்கிலாந்து கோப்பையை உச்சி முகர்ந்தது அதுவும் அதன் சொந்த மண்ணில் ஒரு முறையாவது உலகக்கோப்பையை தொட்டு பார்த்து தனது ஊருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நியூசிலாந்து வீரர்களின் கனவு அன்றைய தினம் லார்ட்ஸ் மண்ணில் தவிடுபொடியானது அதன் பின்னர் இந்த ஆட்டத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது குறித்து முணுமுணுப்புகள் எழுந்தது வேறு கதை அந்த போட்டி முடிந்து கிட்டத்தட்ட இன்னும் சில மாதங்களில் நான்கு ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது ஆனால் இன்னமும் நியூசிலாந்தும் இங்கிலாந்தும் எந்தவொரு ஒருநாள் போட்டியிலும் மோதவில்லை இத்தகைய சூழலில் இங்கிலாந்துக்கு இன்று ஒரு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது நியூசிலாந்து ஆனால் அது டெஸ்ட் ஃபார்மட்டில் நியூசிலாந்து மண்ணில் இங்கிலாந்து அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது இரு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் டெஸ்ட் போட்டியில் இருநூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வென்று அமர்க்கலப்படுத்தியது ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து அணி இத்தனைக்கும் ஒருவர் கூட இங்கிலாந்து அணியில் இரண்டு இன்னிங்ஸிலும் சதம் விளாசவில்லை ஆண்டர்சன் மற்றும் ஸ்டூவர்ட் பிராட் கூட்டணியை வைத்தே இரண்டாவது இன்னிங்ஸில் நியூசிலாந்தின் கதையை முடித்தது ஸ்டோக்ஸ் அணி இத்தகைய பிரம்மாண்ட வெற்றிக்கு காரணம் வெறும் இங்கிலாந்து அணி மட்டுமல்ல ஒரு நியூசிலாந்து வீரரும்தான் ஆம் அவரது பெயர் பிரண்டன் மெக்குள்ளம் நியூசிலாந்து அணியின் முன்னாள் கேப்டனும் அதிரடி சரவடி ஆட்டத்துக்கு பெயர் பெற்றவருமான பிரண்டன் மெக்குள்ளம் தான் இங்கிலாந்து அணியின் டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கான பயிற்சியாளர் மீண்டும் ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் இரண்டாயிரத்து பதினைந்து உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு மோர்கன் தலைமையில் வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டில் புதிய உத்தியுடன் பட்டையை கிளப்பி வரும் இங்கிலாந்து அணி டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார்மெட்டில் சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை பாரம்பரிய கிரிக்கெட் ஃபார்மட் என அழைக்கப்படும் டெஸ்ட் ஃபார்மெட்டில் இங்கிலாந்து கூடுதல் கவனம் செலுத்தாதது குறித்து அந்நாட்டின் முன்னாள் வீரர்கள் ஊடகங்களில் விமர்சிக்கத் தொடங்கினர் இதற்கிடையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நியூசிலாந்து அணியிடம் சொந்த மண்ணிலேயே டெஸ்ட் தொடரை இழந்தது இங்கிலாந்து விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி இங்கிலாந்துக்கு சென்று ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் நான்கு ஆட்டங்களில் விளையாடியது அதில் இரண்டு ஆட்டங்களில் இந்திய அணி இங்கிலாந்தை தோற்கடித்தது இரண்டுக்கு ஒன்று எனும் முன்னிலையோடு நாடு திரும்பியது இந்தியாவிடம் டெஸ்ட் தொடரை இழக்கும் நிலை ஏற்பட்டதால் ஜோரூட் அணி மீது கடும் விமர்சனங்கள் எழுந்திருந்தது அதன் பின்னர் ஆஸ்திரேலியா சென்று ஆஷஸ் தொடரில் நான்குக்கு பூஜ்யம் என்ற மிக மோசமான தோல்வியை பெற்று திரும்பியது இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சுற்றுப்பயணத்திலும் அடிதான் மூன்று டெஸ்ட் போட்டிகளில் ஒன்றில் கூட வெல்லவில்லை தவிர டெஸ்ட் தொடரையும் வெஸ்ட் இண்டீஸிடம் இழந்தது இரண்டாயிரத்து பனிரெண்டுக்கு பிறகு பத்து ஆண்டுகளில் ஜிம்பாப்வே வங்கதேசம் தவிர வெஸ்ட் இண்டீஸால் டெஸ்ட் தொடரில் தோற்கடிக்கப்பட்ட முன்னணி அணி இங்கிலாந்து மட்டுமே ஆகவே அடிமேல் அடி வாங்கிய இங்கிலாந்து அணியின் தலைமை இதன் பின்னர் முற்றிலுமாக மாற்றப்பட்டது கேப்டனாக பென் ஸ்டோக்ஸ் நியமிக்கப்பட்டார் பயிற்சியாளராக பிரெண்டன் மெக்குள்ளம் நியமிக்கப்பட்டார் ஸ்டோக்ஸ் மெக்குள்ளம் இணையில் மீண்டும் இங்கிலாந்து கம்பேக் தரத் தொடங்கியது முதல் அசைன்மெண்ட் நியூசிலாந்து தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் மாதம் இங்கிலாந்து வந்த நியூசிலாந்து அணியை முற்றிலுமாக பதம் பார்த்து அனுப்பியது மூன்று டெஸ்ட் போட்டிகளிலும் வென்று ஒயிட் வாஷ் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தோல்விக்கு பதிலடி தந்தது அதன் பின்னர் இங்கிலாந்து மண்ணில் தொடரை வெல்லும் கனவோடு வந்த விராட் கோலி அணிக்கு பேரதிர்ச்சி தந்தது ஸ்டோக்ஸ் அணி ஐந்தாவது டெஸ்டை டிரா செய்தாலே தொடர் கைக்கு வந்துவிடும் என்ற நிலையில் விளையாடியது இந்தியா ஆட்டத்தின் நான்காவது இன்னிங்ஸில் முன்னூற்று எழுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி எனும் கடினமான இலக்கோடு களமிறங்கிய இங்கிலாந்து சேசிங்கில் டெஸ்ட் ஆட்டத்தை ஒருநாள் கிரிக்கெட் பாணியில் விளையாடி எழுபத்தி ஏழு ஓவர்களிலேயே சேசிங் செய்து அசத்தியது அதன் பின்னர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்றது பாகிஸ்தானை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என ஒயிட் வாஷ் செய்தது ஸ்டோக்ஸ் மெக்குள்ளம் அணியின் இந்த மிரட்டல் ஃபார்ம் நியூசிலாந்து மண்ணிலும் தொடர்ந்தது முதல் போட்டியையே அபாரமாக வென்றதால் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து மண்ணில் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரை வெல்லுமா என எதிர்பார்ப்பு எழுந்தது பலத்த எதிர்பார்ப்பை கிளப்பியிருந்த இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது முதல் நாளிலேயே ஜோ ரூட் ஹாரி ப்ரூக் கூட்டணி அதிரடி காட்டினர் அவர்களின் வேகத்தை பார்த்தபோது இரண்டாவது நாளிலேயே ஆட்டம் இங்கிலாந்து பிடிக்குள் முழுமையாக வந்துவிடுமோ என தோன்றியது ஆனால் இந்த இரு பேட்ஸ்மேன்களைத் தவிர வேறு யாரும் முப்பது ரன்களை கூட எடுக்கவில்லை தவிர ஜோ ரூட் நூற்று ஐம்பத்து மூன்று ரன்களுடன் அவுட் ஆகாமல் பேட்டிங் செய்து கொண்டிருந்தபோதே முதல் இன்னிங்ஸை தைரியமாக டிக்ளேர் செய்தார் இங்கிலாந்து கேப்டன் பென்ஸ்டோக்ஸ் அப்போது எட்டு விக்கெட்டுகள் இழப்புக்கு நானூற்று முப்பத்து ஐந்து ரன்கள் எடுத்திருந்தது இங்கிலாந்து அணி ஆனால் தமது கேப்டன் எடுத்த முடிவு ஒன்றும் தவறல்ல என்பதைக் காட்டும் விதமாக இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் செயல்பட்டனர் குறிப்பாக ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஜேக்லீச் மற்றும் ஸ்டூவர்ட் பிராட் போட்டி போட்டுக்கொண்டு விக்கெட் வேட்டையில் இறங்கினர் நியூசிலாந்து அணி இருநூற்று ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது ஏற்கனவே முதல் இன்னிங்ஸை நானூற்று ஐம்பது ரன்களுக்குள்ளாகவே டிக்ளேர் செய்த நிலையில் மீண்டும் ஒரு ரிஸ்க் எடுத்தார் இங்கிலாந்து கேப்டன் ஸ்டோக்ஸ் இந்த போட்டியை டிரா செய்தாலே இங்கிலாந்து தொடரை வென்றுவிட முடியும் ஆனால் நான்காவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்வது கடினம் எனும் சூழலில் இருநூற்று இருபத்தி நான்கு ரன்கள் மட்டுமே முன்னிலை பெற்றிருந்த வேளையில் நியூசிலாந்துக்கு ஃபாலோ ஆன் தந்தது மெக்குளம் ஸ்டோக்ஸ் கூட்டணி ஆனால் இந்த முடிவை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது நியூசிலாந்து ஏற்கனவே கடந்த டெஸ்ட் போட்டியில் நான்காவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்தபோது நூற்று இருபத்தி ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருந்தது நியூசிலாந்து ஆகவே நான்காவது இன்னிங்ஸில் இங்கிலாந்துக்கு ஓரளவு சவாலான இலக்கு நிர்ணயித்தாலே வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டது நியூசிலாந்து தனது இரண்டாவது இன்னிங்ஸ் ஆட்டத்தை மிக மெதுவாக விளையாடியது ஆட்டத்தை ஐந்தாவது நாளுக்கு கடத்திவிட வேண்டும் என்ற உத்தியோடு கவனமாக பேட்டிங் செய்தது அந்த அணியின் பேட்ஸ்மேன்களில் வில் யங் தவிர அனைவருமே சிறப்பாக விளையாடினர் கேன் வில்லியம்சன் களத்தில் நங்கூரம் போல ஒரு முனையில் நின்றார் இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களின் தற்காப்பு ஆட்ட அரணை குலைக்க முடியாமல் திணறினர் சுழற்பந்து வீச்சாளர் ஜாக்லீச் மட்டுமே போராடி விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இறுதியில் நூற்று அறுபத்தி இரண்டு ஓவர்கள் விளையாடி நானூற்று எண்பத்து மூன்று ரன்களை எடுத்து இன்னிங்ஸை இழந்தது நியூசிலாந்து வில்லியம்சன் இருநூற்று எண்பத்தி இரண்டு பந்துகளை சந்தித்து நூற்று முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் அவருக்கு அடுத்தபடியாக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் டாம் லண்டல் நூற்று அறுபத்தி ஆறு பந்துகளில் தொன்னூறு ரன்கள் எடுத்தார் இங்கிலாந்து அணி நான்காவது நாள் ஆட்ட முடிவில் ஒரு விக்கெட் இழப்புக்கு நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தது இன்று ஐந்தாவது நாள் ஆட்டம் தொடங்கியது இங்கிலாந்து தொன்னூறு ஓவர்களில் இருநூற்று பத்து ரன்கள் எடுத்தால் வெற்றி எனும் நிலை கைவசம் ஒன்பது விக்கெட்டுகளை வைத்திருந்தது சமீப காலங்களில் நான்காவது இன்னிங்ஸில் மிரட்டல் ஆட்டங்களை வெளிப்படுத்தியிருந்ததால் நம்பிக்கையுடன் களமிறங்கியது அதே சமயம் உள்ளூர் மைதான சாதகங்கள் கடைசி நாள் ஆட்டம் பேட்டிங் செய்ய எந்த அளவுக்கு சிரமமானது என்பதை அறிந்து வைத்திருந்ததால் நியூசிலாந்தும் தெம்புடன் களமிறங்கியது காலையில் ஆட்டம் தொடங்கிய பின்னர் மூன்றாவது ஓவரிலேயே சவுத்தி ராபின்சன் விக்கெட்டை பறித்தார் ஆறாவது ஓவரிலேயே தன் பங்குக்கு ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார் மேட் ஹென்றி நேற்று முதல் களத்தில் இருந்த இரு பேட்ஸ்மேன்களும் இப்போது அவுட் காலையிலேயே சொற்ப ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை காலி செய்துவிட்டதால் கூடுதல் தெம்புடன் மேற்கொண்டு ஆட்டத்தை விளையாடியது நியூசிலாந்து ஓலி போப்பை பொறிவைத்து வேக்னர் வீழ்த்த அதற்கு அடுத்த பந்திலேயே மெகா தப்பு கணக்கை போட்டார் ரூட் இதனால் முதல் இன்னிங்ஸ் நாயகன் ஹாரி புரூக் ரன் கணக்கை தொடங்கும் முன்னரே ரன் அவுட் ஆனார் இன்று காலை முதல் பத்து ஓவர்களிலேயே நான்கு இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டை வீழ்த்தியது நியூசிலாந்து இந்த ஒரு மணி நேர ஆட்டம் இங்கிலாந்தின் கனவு காணல் நீராவதற்கு தொடக்கப்புள்ளியாக அமைந்தது எண்பது ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்திருந்த நிலையில் இங்கிலாந்தின் கடைசி நம்பக பேட்டிங் ஜோடியான ஸ்டோக்ஸ் ரூட் இணை அணியை சரிவில் இருந்து மீட்கும் முயற்சியில் இறங்கியது பிரேஸ்வெல் வீசிய ஒரு ஓவரில் இரு பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸர் வைத்து ஜோ ரூட் பதினேழு ரன்கள் குவித்தார் அதன் பின்னரும் தனது அதிரடி ஆட்டத்தை தொடர்ந்தவர் ஐம்பது பந்துகளில் அரைசதம் விளாசினார் முதல் ஒரு மணி நேர ஆட்டம் அபாயகரமான சூழலுக்கு இட்டுச் சென்றாலும் ஜோரூட்டின் அதிரடி ஆட்டத்தால் முதல் செஷனில் நான்கு விக்கெட்டுகளை இழந்தபோதும் நூற்று இருபது ரன்கள் குவித்தது இங்கிலாந்து மதியம் உணவு இடைவேளைக்கு பின்னர் பொறுப்பாக விளையாடியது இந்த ஜோடி இதனால் ஸ்கோர் இருநூறு ரன்களை கடந்தது இன்னும் ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி கைவசம் ஐந்து விக்கெட்டுகள் இருக்கிறது ஏராளமான ஓவர்களும் மீதமிருக்கிறது என்பதால் இங்கிலாந்தின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகவே இருந்தது அப்போது நீல் வேக்னரை பந்து வீச அழைத்தார் ஸ்டோக்ஸுக்கு பால் உத்தியை கையாண்டார் அது கைமேல் பலன் தந்தது அந்த ஓவரிலேயே ஸ்டோக்ஸ் வீழ்ந்தார் நூற்று பதினாறு பந்துகளில் முப்பத்து மூன்று ரன்கள் எடுத்து கவனமாக விளையாடி கொண்டிருந்த ஸ்டோக்ஸ் வீழ்ந்ததும் இங்கிலாந்தின் அரண் தகர்ந்தது வேக்னர் தமது அடுத்த ஓவரிலேயே முதல் பந்தில் அபாரமாக விளையாடிக் கொண்டிருந்த ஜோ ரூட்டை வீழ்த்தினார் நூற்று பதிமூன்று பந்துகளில் தொன்னூற்று ஐந்து ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் ரூட் இருநூற்று ஒன்றுக்கு ஐந்து என இருந்த ஸ்கோர் சில நிமிடங்களில் இருநூற்று இரண்டுக்கு ஏழு என்றானது இதன் பின்னர் ஆட்டத்தில் சுவாரஸ்யம் எகிரியது ஒவ்வொரு பந்தும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது ஹென்ரியின் பந்தில் பிராட் வீழ்ந்தாலும் பென் ஃபோக்ஸ் சிறப்பாக பேட்டிங் செய்தார் குறிப்பாக லீச் அதிகம் பந்தை எதிர்கொள்ளாதபடி பார்த்துக்கொண்டார் இருபத்தி ஒரு பந்துகளை சந்தித்தும் லீச் ஒரு ரன் கூட எடுக்கவில்லை இங்கிலாந்து அடிமேல் அடிவைத்து வைத்து இருநூற்று ஐம்பது ரன்களை கடந்தது இன்னும் வெற்றிக்கு ஏழு ரன்கள் தேவை கைவசம் இரண்டு விக்கெட்டுகள் இருக்கின்றன எனும் சூழலில் சவுத்தி பந்தில் வீழ்ந்தார் ஃபோக்ஸ் நகம் கடித்து கொண்டே இதயத்துடிப்பு எகிர ரசிகர்கள் ஆட்டத்தை கவனிக்க வேக்னர் வீசிய ஓவரில் லீச் தனது முதல் ரன்னை எடுக்க ஆண்டர்சன் ஒரு பவுண்டரி அடித்தார் இப்போது இங்கிலாந்தின் வெற்றிக்கு தேவை இரண்டே ரன்கள் நியூசிலாந்தின் வெற்றிக்கு தேவை ஒரே ஒரு விக்கெட் எந்த பந்து இந்த தொடரின் விதியை தீர்மானிக்கப் போகிறது என எதிர்பார்ப்பு எழுந்தது அப்போது லீச்சுக்கு ஒரு சோதனை காத்திருந்தது இருபத்து ஐந்து பந்துகளை சந்தித்து ஒரே ஒரு ரன் மட்டுமே எடுத்திருந்த லீச் சவுத்தி ஓவரை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது சவுத்தியின் அத்தனை முயற்சிகளையும் அந்த ஓவரில் தவிடு பொடியாக்கினார் ஜேக் லீச் ஒரு ரன் கூட அந்த ஓவரில் எடுக்கவில்லை இப்போது வேக்னர் பந்து வீச வந்தார் பேட்டிங் முனைக்கு ஆண்டர்சன் வந்தார் ஒரே ஒரு ரன் எடுத்தால் கூட ஆட்டம் டையில் முடிந்துவிடும் இங்கிலாந்து வசம் கோப்பை சென்றுவிடும் எனும் நிலை எழுபத்து ஐந்தாவது முதல் பந்தை வீசினார் வேக்னர் வைடாக அறிவிக்கப்பட வேண்டிய சூழலில் இருந்து தப்பித்தது அந்த பந்து இரண்டாவது பந்தை வீசினார் வேக்னர் நாற்பது வயதிலும் தெம்புடன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஜொலித்து இங்கிலாந்துக்கு ஏராளமான வெற்றிகளை பெற்றுத்தந்த தந்த ஆண்டர்சன் இந்த முறை சோடை போனார் ஆண்டர்சன் பேட்டில் உரசி சென்ற பந்தை விக்கெட் கீப்பர் பிளண்டல் கச்சிதமாக பிடிக்க அந்த நொடியில் இங்கிலாந்தின் கனவு தகர்ந்தது ஒரு ரன் வித்தியாசத்தில் வென்று காட்டியது நியூசிலாந்து கிரிக்கெட் வரலாற்றில் டெஸ்ட் போட்டியில் ஒரு ரன் வித்தியாசத்தில் ஒரு அணி வெற்றி பெறுவது இதுவே இரண்டாவது முறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு ஆஸ்திரேலிய மண்ணில் அந்த அணிக்கு எதிராக ஒரு ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வென்றது அதன் பின்னர் முப்பது ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரே ஒரு ரன் இரு அணிகளின் வெற்றி தோல்வியை நிர்ணயித்திருக்கிறது மேலும் ஃபாலோ ஆன் பெற்ற அணி டெஸ்ட் போட்டியில் வெல்வதும் இதுவே நான்காவது முறையாகும் இப்படி ஒரு வெற்றியை சாதித்த மூன்றாவது நாடு நியூசிலாந்து தான் முன்னதாக நூற்று முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது பத்தொன்பதாவது நூற்றாண்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆன் பெற்றும் மீண்டு வந்து பத்து ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு லீட்ஸில் ஆஸ்திரேலியாவிடம் ஃபாலோ ஆன் வாங்கியும் பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வென்றது அதன் பின்னர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு லட்சுமன் டிராவிட் ஹர்பஜன் கூட்டணியின் சிறப்பான ஆட்டத்தால் ஆஸ்திரேலியாவிடம் ஃபாலோ ஆன் வாங்கியும் மீண்டு வந்து நூற்றி எழுபத்து ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி பெற்றது இந்திய அணி இதோ இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு மெகா சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது ஃபாலோ ஆன் வாங்கி மீண்டு வந்தது மட்டுமின்றி ஒரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியிருக்கிறது நியூசிலாந்து அணி இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக கேன் வில்லியம்சன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த ஆட்டத்தில் தோற்றது ஏமாற்றம் அளிக்கிறது ஆனால் இப்படி ஒரு ஆட்டத்தில் பங்கேற்றதை மிகப்பெரிய கௌரவமாக உணர்கிறேன் என இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஸ்டோக்ஸ் பேசியுள்ளார்